ரீசண்டாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டருடைய வந்து பேட்டி பார்த்துருந்தேன். தலைவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படம் எடுக்கிறோம், சிம்பிளாக வந்து யூடியூபர்ஸும் ரிவ்யூலாம் போட்டு விட்டுறீங்க, ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வெளியில் வந்ததுக்கப்புறம் படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிடுறீங்க, நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், எவ்வளோ பணம் அதில் இறக்கியிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக பேசினார். ஏங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 200-300 ரூபாய்க்கு துணி வாங்கினாலுமே அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு வந்து டைரெக்டாக நம்ம கடையில் போய் துணி கடையில் தூக்கியே வீசிடும். ஏங்க இது வேண்டாங்க, வேறு நல்லது கொடுங்க, நம்ம கேட்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக பணம் போட்டு படம் எடுத்துட்டீங்கன்றதுக்காக வந்து நல்லா இல்லாத விஷயத்தை வந்து நம்ம நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுடைய உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கிது. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் நாங்கள் உழைச்ச காசில் தான் வந்து படம் பார்க்குறோம். ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக சொல்ல போனால் டிக்கெட்டோடு சேர்த்து ஸ்நாக்ஸு அதெல்லாம் முடித்து ஒரு பர்சன் படம் பார்க்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 400-500 ரூபாய் செலவாகும். ஒரு ஃபேமிலியாக குழந்தை குட்டியெல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா 1500-2000 ரூபாய் செலவாகும். இந்த 2000 ரூபாய் பணம் பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் சும்மா வர்றது கிடையாது. நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த காசை கொண்டு வந்து தான் படம் பார்க்குறோம். ஸோ வந்து அது ரிவ்யூ இருக்கும்போது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நல்ல விஷயத்த யாராக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நானே வந்து இந்த பதிவை போடுறேன். இந்த பதிவு போடுறனால எல்லாருமே, ஏங்க நான் சொல்கிறது கரெக்டுங்க, எனக்கு எல்லாருமே லைக்ஸும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கன்னெல்லாம் கேட்க முடியாது. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறாங்க, இல்லையுமே என்னையே கழுவி ஊற்ற தான் போகிறாங்க. ஸோ உழைப்பு கொடுக்குறோம், அதுக்குண்டான ஊதியம் பெறும்போது நம்ம அதை வந்து குறை சொல்லக்கூடாதுன்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நல்ல விஷயம் பண்ணால் எல்லோரும் ஏற்றுக்குவாங்க. அனைவருக்கும் நன்றி.